நெஹேமியா 12 அதிகாரத்துல நடக்கிற சம்பவம் என்னவென்றால், ஆசாரியர்களும் லேவியர்களும் எருசலேம்ல வந்து குடிபெயர்றாங்க. எருசலேம் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டதுடைய பிரதிஷ்டை நடக்குது. அன்றைக்கு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்து ஆண்டவருக்கு ஆஃபரிங்கையும் அவங்க சுற்றி இருக்கிற மக்களுக்கு உதவியும் செய்யறாங்க. இந்த அதிகாரத்திலிருந்து நாம ஒரு அருமையான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். மூன்று முக்கியமான விஷயங்களை பார்க்கிறோம். என்னென்னா, முதலாவதாக அந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏனென்றால் அவங்க தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய நகரத்தின் சுற்றுச்சுவரையும் கட்டி முடித்து விட்டோம் என்ற சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இரண்டாவதாக அவங்க ஆஃபரிங்ஸ் கொடுத்து, அதாவது காணிக்கைகளை செலுத்தி தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்றாங்க. மூன்றாவதாக தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறாங்க. நாமும் கூட இந்த மூன்று காரியங்களை நம் வாழ்க்கையிலும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா என்பதை நினைத்து பார்ப்போம். எப்போதும் பல நேரங்கள்ல நம்ம துக்க முகத்தோடையே எதையாவது குறித்து கவலைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, முக்கியமாக நம்ம பாவங்களெல்லாம் மன்னித்து கழுவி சுத்திகரித்து பிதாவினிடத்துல வருகிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஏசு கிறிஸ்துவானவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. இதை குறித்து நம்ம எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும். ஆனா இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய முகம், நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறதா? கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக அவங்க தங்களையே சுத்திகரித்து கொண்டாங்க. காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தி சுத்திகரித்து கொண்டதை பார்க்கிறோம். நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை சுத்திகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது மட்டும்தான் பரிசுத்தமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். எனவே சுத்திகரிப்பு செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம தேவனோடு உறவாடும் போது மாத்திரமே பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும். மூன்றாவதாக அவங்க தேவனுக்கு நன்றியை தெரிவித்தாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, அவங்க கிட்ட இது இருக்கு, என்கிட்ட இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய குறைவுகளை நினைத்தே கவலைப்பட்டு கொண்டும் யோசித்து கொண்டும் இருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, எவ்வளவு காரியங்கள் நம்ம லைஃப்ல செஞ்சிருக்கிறாரு, அதெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்றோமா? சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே தேவனுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் இருந்து மன மகிழ்ச்சியோடு இருக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.